Hi friends, it's me PSK. இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட எல்லா வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்டில் வந்து என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணால் எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா, அப்படி ஏதாவது வந்து பண்ண முடியுமா அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாகவே வந்து பேச போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம போன வருஷம் இதை பற்றி ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். பட் திரும்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறனால திரும்ப இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம லா காலேஜ் ரிலேட்டடாக போகிற எல்லா நியூஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வர முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படிங்கிறது தான் ஒரே வார்த்தையில் ஆன்சர், ஓகேவா? நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பர்டிகுலராக வந்து ஒரு காலேஜை வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் 14 இடத்துல கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு லா காலேஜ், இப்போ சென்னை புதுப்பாக்கம்ல இருக்க காலேஜில் வந்து எனக்கு ஒரு ஸ்டாஃபை தெரியும், இல்லை அந்த ஒரு காலேஜோட பிரின்சிபலை தெரியும், என்னால் வந்து அவங்கக்கிட்ட பேசி அந்த ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது, அவங்க கையில் கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே யூனிவர்சிட்டி, ஓகேவா? அட்மிஷனுக்கு சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் வச்சு அவங்க தான் வந்து கவுன்சிலிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போய் அதற்கு பிறகு அவங்களுக்கு அவங்க மார்க் எடுத்ததை வச்சு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததை வச்சு ஒரு காலேஜ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க, ஓகேவா? எலிஜிபிலிட்டியாக இருந்து அதிக கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு மட்டும்தான் அந்த மாதிரி கவுன்சிலிங்கில் சீட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா வெரி பேசிக்கான ஒரு டீட்டெயில் தான். இப்போ உங்களை விட கம்மியான மார்க் எடுத்த பையனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையனை வச்சுக்கோங்களா, உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அவன் வந்து ரெக்கமெண்டேஷனில் போயிட்டான், நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா? கிடையாது. நீங்கள் போயிட்டு எப்படி கம்மியாக மார்க் எடுத்த பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருங்க, எனக்கு வந்து சீட்டே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கேட்கலாம், ஓகேவா? ஸோ இதனால் இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது, நியாயமான வகையில் நடக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது, ஓகேவா? கரெக்டாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். இதுவே இப்போ எனக்கு யூனிவர்சிட்டியிலே வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இல்லை. காலேஜுன்னு மட்டும் இல்லை, அது யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஓகேவா? நான் வந்து லா காலேஜ் கவுன்சிலிங்கில் நான் ஃபஸ்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணும்போது என் கூட அப்ளை பண்ண ஒரு பையன் ரொம்ப கம்மியான மார்க், அந்த பையன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த மாதிரிடா நாங்கள் ரெக்கமெண்டேஷனுக்காக ஒருத்தங்கிட்ட வந்து பேசியிருக்கோம், ஒரு பொலிட்டிஷியன்கிட்ட அவர் மூலியமாக வந்து எங்களுக்கு சீட்டு வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படி மாதிரி சொன்னான். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கோம், நமக்கு வந்து எந்த விதமான பேக்ரவுண்டு அப்படிங்கிறது இல்லை, பட் ஆனால் அந்த பையனுக்கு வந்து இப்படி வந்து ரெக்கமெண்டேஷனில் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படி மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் சொல்லலாம். நிறைய பேர் நானே வந்து பார்த்துருக்கேன், எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் ஆள் இருக்காங்க, காலேஜில் ஆள் இருக்காங்க, ஸோ நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்கார், எம்பி இருக்கார், அமைச்சர் இருக்கார், அவர் வச்சு சீட்டு வந்து நான் என் பையனுக்கு வாங்கி தந்துடுவேன், என் பொண்ணுக்கு வாங்கி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம், ஓகேவா? இங்கே கவுன்சிலிங் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்க வேண்டிய ஒரு ப்ரொசீஜர், ஓகேவா? எவ்வளோ சீட்டு இருக்குது, இப்போ 100 சீட்டு இருக்குது, ஒரு காலேஜில் 80 சீட்டு இருக்குன்னா அந்த 80 பேரும் எலிஜிபிளான ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்த ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் வந்து இருப்பாங்க, ஓகேவா? கம்யூனிட்டி அடிப்படையில் ஒரு சில பேர் வந்து கம்மி மார்க் அதிகமாக இருக்கலாம், அது ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிட்டிக்கு அவ்வளோ கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அவங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கலாம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உங்கள் கம்யூனிட்டி விட கம்மியாக மார்க் எடுத்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காமல் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பயுமே வந்து இருக்காது, அதுதான் வந்து உண்மை. அப்படி ஏதாவது இருந்து அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் அப்படி ஒரு விஷயமே வந்து நடக்காது, அப்படி ஒரு விஷயமே வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், அந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க, அது கவர்மெண்ட் காலேஜோ ப்ரைவேட் காலேஜோ ஹானர்ஸோ, உங்களுக்கு வந்து எந்த சீட்டு வந்து கிடைக்குது, எதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சீட்டு அப்படிங்கிறது அலாட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரொம்ப ஏழை ரொம்ப பணக்காரன் இப்படி மாதிரி எதையுமே வந்து பார்க்க மாட்டாங்க, ஓகேவா? கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் கட்டாக மட்டும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருக்கும். இப்போ எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? நான் தெளிவாக சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு ஏதாவது வந்து கேட்குறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷனே இதில் பிறகு லா காலேஜுக்கு போடாத மாதிரி உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ரூல் அப்படிங்கிறது இருக்குது யூனிவர்சிட்டியால், அது கண்டிப்பாக பண்ண முடியும். யாருமே அந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருக்கா, ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிங்க, இல்லை எல்எல்பி படிச்சுட்டு அதில் வந்து அதிகமாக இருக்கிறது, அதற்கு பிறகு வந்து லா படிங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இல்லீகலான ஒரு சில விஷயங்களை வச்சு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட லைஃபுக்கு
தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி தரணும், உங்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் பதிவுபடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிமா நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லீகலாக இல்லை ரெக்கமெண்டேஷன்லாம் கண்டிப்பாக சீட் அப்படிங்கிறது வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுதுங்க. இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.